Hello everyone, welcome to Mom's Secret. Jackfruit biryani recipe தான் இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் 2 கப் பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு half an hour முன்னாடி சோக் பண்ணி வச்சிருக்கேன். Frozen jackfruit எனக்கு இங்க ஈஸியா கிடைக்கும். அதனால நான் frozen jackfruit எடுத்துர்க்கேன். 2 வெங்காயம், 1 தக்காளி, கொத்தமல்லி புதினா, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், மிளகாய் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, உப்பு, தேவையான அளவு எண்ணெய். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ரைஸை வந்து வேக வச்சு எடுக்க போறேன். இன்னைக்கு நம்ம தம் பிரியாணி பண்ண போறோம். தேவையான அளவு உப்பு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நான் ஃபர்ஸ்ட் ரைஸை வேக வச்சுக்க போறேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா 70% தான் குக் ஆயிடுக்கணும். இப்போ நான் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிட போறேன். பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட பட்டை, ஏலக்காய், லவங்கம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க போறோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கூட தக்காளி சேர்த்துக்க போறோம். இப்போ நம்ம ஜாக் ஃப்ரூட்டையும் சேர்த்துக்க போறோம். இது பலாப்பழத்தோட பிஞ்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு ஒரு 1 கப் தண்ணி விட்டு நல்லா இந்த மசாலாவும் ஜாக் ஃப்ரூட்டையும் நல்லா வேக வச்சுக்க போகிறோம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ஒரு 70% இதுவும் குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருக்க ரைஸையும் சேர்த்து தம் போட்டுடலாம். Thank you.
ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக கீழே இருக்கிற மசாலா மட்டும் நான் மேலே எடுத்து கிளறி விட்டுக்கிறேன், இல்லைனா அரிசி உடைஞ்சிரும். தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க, அது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைனா சேர்த்துக்கோங்க. தம் போடுறது பார்த்தீங்கன்னா ஈர துணி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் அலுமினியம் ஃபாயில் ஷீட் மேலே போட்டு அதுக்கு மேலே மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி நான் தம் போட போகிறேன். இந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 25 minutes வந்து தம்மில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கும். நம்ம ஜாக்ஃப்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜாக்ஃப்ரூட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற அதே டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.